அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். வந்திருக்க நம்முடைய உறவுகளுக்கும் வராத உறவுகளுக்கும் இந்த நிகழ்ச்சியை வந்து பெரும் முயற்சியால நல்ல எண்ணத்தின் அடிப்படையில எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத மனசுல ஆழமா எடுத்துக்கிட்டு அன்புக்கும் பண்புக்குரியவர் நம்முடைய சார் செந்தில் சார் அவர்கள், அவரோடு என்னுடைய பாசத்துக்குரிய அண்ணன் அண்ணன் ராமராஜ் அவர்கள், அவரோடு மற்றும் நம்ம சென்னை உறவுகள், நம்முடைய மற்றும் நம்மோடு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற நம்ம ஐயா சௌந்தரபாண்டியன் ஐயா அவர்கள், மற்றும் ஐயா மற்ற பெயர் தெரியாது, இருந்தாலும் மன்னித்துக் கொள்ளுங்கள். அத்தனை உறவுகளையும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். இரண்டாவதாக இதனுடைய பாதை வந்து ஒரு கடினமான பாதை. ஏன்னா இன்று நம்ம விடுதலை கழகத்தினுடைய எழுச்சி நாயகன் ரொம்ப சிறப்பாக அருமையாக அழகாக உண்மையாக உரத்த குரலில் ரொம்ப நயத்தோட, அதாவது அடித்தட்டு மக்கள் எந்த இடத்தில் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியுள்ளார்கள் என்பதை பற்றி ரொம்ப ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அதற்காக அவருக்கு இந்த இடத்துல வந்து நான் ஒரு பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். ஏன்னா இன்னைக்கு வந்து அரசியல் களம் காண்பது என்பது கடினம், அது அவ்வளவு எளிதல்ல. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்முடைய பாதை ஒரு கல் முள் நிறைந்த பாதை. நீங்க முன்னாடி போனீங்கன்னா பின்னாடி ஆள் இல்லை, இது உண்மையான கருத்து. ஏன்னா இதை நான் பட்டிருக்கேன், அதனால உங்கள்கிட்ட இதை பதிவு பண்றேன். இரண்டாவது பாத்தீங்கன்னா ஐயா சொன்னாங்க இத்தனை பிரிவுகளா இருக்கும் சொல்லி, முதல்ல அந்த பிரிவு உடைங்க, பிரிவே இருக்கக்கூடாது, ஒரே பாதை, தனிப்பாதை ஒரே பாதை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வாங்க. நமக்கு பிரிவே வேண்டாங்க, எதுக்கு நம்ம பிரிவு? அந்த காலத்துல ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒன்னு சொல்லி வச்சுட்டாங்க, அதவே நம்ம ஏன் கொண்டு வரணும்? இந்த 8 பிரிவு 7 பிரிவு 9 பிரிவு 10 வேண்டாம், ஒரே பிரிவு ராஜகம்பளம் தொட்டி நாயக்கர் அதோடு நிறுத்துங்க. அந்த மாதிரி ஒரு பாதையை முதல்ல இதன் மூலம் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பை முயற்சி பண்ணுங்க. அது கடினம், அது எளிதில்ல. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி நம்ம இந்த உலகத்திலேயே நம்ம வந்து இன்னமும் மாற்றம் ஏற்படாமல் போய்கொண்டிருக்க உலகத்துல வந்து மாற்றுத்தினைக்கு நீ போ அப்படி என்றால் கட்டாயமா ஏற்றுக்க மாட்டாங்க. படிப்படியாக சிறுக சிறுக முதல்ல அவளை வந்து மாற்றுறதுக்கான முயற்சி பண்ணுங்கள். இரண்டாவதாக இன்றைக்கு நீங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எல்லாமே வந்து இளைஞர் மத்தியம் தான். என்ற இளைஞர்கள் நல்லா இருக்காங்க, அவங்களை வழிகாட்டக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வந்து வழிகாட்டி ஆள் இல்லை. அதை யாரும் தவற எடுத்துக்கிற வேண்டாம். ஏன்னா இவன புதுசா வந்து பேச வந்திருக்கான்னு நினைச்ச வேண்டாம். நான் என்னோட மாவட்டத்துல நான் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி தாலுகா மேல முடிமன்னார் கோட்டையை சேர்ந்தவர் நான். இன்று நாங்க வந்து இன்னைக்கு பஞ்சாயத்து தலைவராக அங்க ஆகப்பட்டுள்ளோம். அதுக்கு முன்னாடி ஐயா தாத்தா ஐயப்ப நாயக்கர் வந்து சமூக தலைவராக பல ஆண்டுகளாக பயணித்தவர். அதுக்கடுத்தாக அவருடைய அருமை புதலர் மாமா பாலச்சாமி நாயக்கர் அவர்கள் வந்து பயணித்தவர். அந்த கிராமத்தில் நாங்க பெரிய வாக்கு வங்கிகள் கிடையாது, நாங்க வந்து வெறும் 100 ஓட்டு தான் இருக்கோம், ரொம்ப எல்லாம் கிடையாது. இதர உள்ள மக்கள் தான் கிட்டத்தட்ட 1200 வாக்காளர் இருக்காங்க, 1100 இருக்காங்க, 1200 மொத்த வாக்குகள். இதுல நம்ம வெறும் 100 தான். அதனால நம்ம வந்து நம்ம பலத்தால இல்ல, நம்முடைய மனத்தால தான் நம்ம அவளை கொள்ளை கொண்டு நம்ம இந்த பதவிக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற இந்த இடத்துல நான் சொல்ல கடமைப்பட்டல. ரெண்டாவது, நீங்க முதல் இளைஞர்கிட்ட இதை கொண்டு வாங்க. அவர் சொன்ன மாதிரி நான் முதியவர்கிட்ட கூட இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமா சிறு உரை தான் ஆட்டினேன். ஒரு டீ கடை பெஞ்சில போய் அதை சொல்லும் போது அவங்க அதுக்கு என்ன இப்ப அவசரம், என்ன அவன எடுத்துட்டா போயிட்டான், கொடுத்துருக்கான், இப்ப என்ன அவசரம்? அப்ப இதனுடைய அவசரமும் இதனுடைய வலியும் இதனுடைய சூடும் தெரியாதவர்கள் இருக்காங்க. அது உண்மையான கருத்து, அதை நான் 100 வரவேற்கிறேன். ஏன்னா நான் சொல்ல வரேன். அப்ப சொல்லும் போது அவங்க சொன்ன வார்த்தை இப்ப என்ன அவசரம், அப்ப எப்பயே அவசரம், டெலிவரி போதானே அது குழந்தைய எடுக்க முடியும், இல்லைன்னா தாய் வராது செய்தி வராது இல்லையா அப்படின்னா அதை பத்தி அவங்களுக்கு கண்டுக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை, அதை கேட்கறதுக்கான அவங்களுக்கு அவங்களோட மூளை வந்து அதெல்லாம் இல்லை. அதை மூளை இல்லாத சொல்ல வேண்டாம், அதை வாங்கி கூறக்கூடிய பக்குவமோ அந்த தாக்கமோ இல்லை. ஏன்னா அவங்களை அந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்க நம்மளை ஆக்கல, நம்மளும் அவங்களை ஆக்கல அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன்னா இவங்க பொறுத்தளவுல சாப்பிட்டோம், வயலுக்கு போனோம், சாப்பிட்டோம், வந்தோம், நாலு கருத்தை பேசணும் அப்படிங்கறதான் இதுவரைக்கும் இவங்கள் பயணிச்சிட்டு இருக்காங்க. மத்தவங்களை பாத்தீங்கன்னா இப்ப எனக்கும் அந்த ஒரு வாய்ப்பு, நான் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா மாவட்டத்துக்கும் பயணம் பண்ணிருக்கேன். ஏன்னா அரசியல் ரீதியா இல்ல, எங்களுடைய பணி நிமித்தமா எல்லா சமூகத்திலையும் நண்பர்கள் இருக்காங்க. எல்லா மாவட்டத்திலையும் கொங்கு இருந்தாலும் சரி, ஆர் வந்து நம்ம இதர பிரிவுகளா இருந்தாலும் சரி, எல்லா மாவட்டத்திலும் எங்களுடைய நண்பர் நிறைய இருக்காங்க. அவங்க நிறைய பயணிச்சிருக்கேன். அவங்க சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு ரொம்ப கீழ் இடத்துல தான் இருக்குன்னு சொல்ல முடியும், மேல் இடத்துல நம்ம இன்னமும் பயணிக்கல. அது காரணம் இன்னும் வந்து வழிகாட்டக்கூடிய அரசியல் தலைமை நம்ம கிட்ட இல்ல. ஒரு உதாரணம் சொல்லணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டதே சொல்லலாம். அன்புக்குரிய அவர் திருமாவளவன் கூட அந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், யாரும் தவற எடுத்துக்கிட வேண்டாம். அவர் முத முதல்ல அரசியல் களத்தை முதல்ல தான் ஆரம்பிச்சாரு. அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கும் போது ரொம்ப கடினமான பாதையை தான் ஆரம்பிச்சாரு, ரொம்ப ஈஸியெல்லாம் பயணிக்கல. ஆரம்பிக்கும் போது அவருக்கு எந்த இல்லை, சும்மா 4 பேர் வருவாங்க 5 பேர் வருவாங்க அப்படித்தான் பயணம் ஆரம்பிச்சு அவங்களுடைய கருத்துக்கள்லாம் கொண்டு சேர்த்து முதல்ல சொன்னீங்க இல்லையா அவங்க மனம் மாற்றம் பண்ணணும். அந்த மனமாற்றம் என்ன பண்ணிட்டான், நீங்கள் தப்படிக்க போகாதீர்கள் ஃபர்ஸ்ட் கொடுத்த வாசல். அதுக்கு என்ன செய்யலாம், பழக்கடை வைங்க, படிக்கல இல்ல பழக்கடை வைங்க நம்பர் ஒன். அப்பதான் உங்களை வந்து சமூகத்துல வந்து அண்ணே பழம் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இது நம்பர் ஒன் அவங்க சொல்லி கொடுத்த முதல் வார்த்தை. அதே மாதிரி உங்க பிள்ளைகளை எக்காரத்தை கொண்டும் கல்வியில் இடையில் நிறுத்தாதீர்கள். ஐயா நான் பேசுறது கிடைக்கல எல்லாருக்கும் கேக்குது, நல்லா கேக்குது. இடையில் நிறுத்தாதீர்கள் உங்க பிள்ளைகளை எந்த சூழ்நிலையும், அவனை
கல்வி கற்று ஒரு குடும்பத்தில் ஒரு நபராவதும் காலேஜ் கற்க வேண்டும். அமைப்புகள் வந்து முதல்ல அந்த அமைப்புகளை உருவாக்குறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டாங்க. கஷ்டப்பட்டு அவங்களால நடந்து போய் தான், சைக்கிள்ல பயணம் பண்ணி தான் அந்த சூழலை உருவாக்கி இன்னைக்கு வந்து பைக்கில் போய் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு ஒன்றிய செயலாளரும் தன்னுடைய காரில் பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அவங்களுடைய செய்தொழில் இல்லத்தை மாற்றி ஒண்ணு விவசாயம் பண்ணு இல்ல வேலைக்கு போ, எந்த கம்பெனி ஒரு ஹோட்டலுக்கு கூட இலவச எடுக்கப்போ இல்ல துடைக்கப்போ, ஆனா இந்த மாதிரியான அடிமை தொழிலுக்கு போகாதீர்கள் அப்படிங்கறத நம்பர் ஒன்னு சொல்லி கொடுத்து இன்னைக்கு நிறைய மாற்றங்கள். மதுரையில பகுதிக்கு மேல பல கடை வைத்திருக்கலாம், அவங்க தான் வச்சிருக்காங்க. மேலூர்ல வச்சிருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச இடத்த நான் சொல்றேன், மற்றங்களை நான் கற்று தெரியாது. அதே மாதிரி விழுப்புரத்துல நிறைய பயணம் பண்ணிருக்கேன். விழுப்புரத்துல அவங்க பூராமே அந்த நம்ம பெரிய காலனி சொல்லுவாங்க, அவங்க தான் கிட்டத்தட்ட எங்களுக்கு கரும்பு தொழிலுக்கு வருவாங்க. அவங்க பூராமே இன்னைக்கு வந்து பழக்கடை வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய தொழிலை மாற்ற செய்தார். அப்ப தொழிலை மாற்றும் போதுதான் பழக்க வழக்கம் நாலு வேலை பழகுறாங்க. நம்ம வர்றவங்க அண்ணே அப்படின்னு பேசுறாங்க, ஐயா நீங்க என்ன செய்றீங்க, நான் மேனேஜரா இருக்கேன் ஐயா, மாதிரி சௌந்தரமணியம் நான் மேனேஜரா இருக்கேன், இன்னொருத்த நான் மில்டி மேன் இருக்கேன், அப்ப நீ என்னையே பண்ண, என் பிள்ளை இப்படித்தான் படிக்க வைக்கிறேன், நல்லா படிக்க வைப்பான். அப்ப அந்த சமூகத்தினுடைய நீரோடையில் கலக்கின்றார்கள். அந்த நீரோடையில் கலக்கும் போதுதான் தனக்கு வந்து பெரிய சிந்தனை வந்து படிக்காதனால வருது. பண்பலராகிறாங்க. பண்பலராகும் போது தன்னுடைய சந்ததிகளை படிக்க வைக்கிற மாதிரி அவங்களோட அண்ணன் தம்பி தங்கை அப்படி பிள்ளைகளை படிக்க வைக்கிற சூழ்நிலை உருவாகுது. அந்த சூழ்நிலை உருவாகும் போது என்ன பண்றாங்கன்னா அவங்கள பார்த்து மிச்ச நாலு பேர் உருவெடுத்து வர்றாங்க. இது நம்பர் ஒன் அப்படிங்கிற சொல்ல இந்த சமூகம் வளர்ச்சிக்கு இது வேணுங்கிறது என்னுடைய கருத்து. இது எந்த இடத்துல பார்த்தாலும் கட்டாயம் சொல்லுங்க, அதுல எதிர்ப்புகளை வரத்தான் செய்யும், அதெல்லாம் முறிகடிச்சாங்க வேற வழியில. ஏன்னா அவன் பாட்டுக்கு அன்னைக்கு மாதிரி அன்னைக்கு யாரும் மதிக்கிற நம்மள, நீங்க நடந்து போங்க இன்னாரும் சொல்லுங்க முடித்தானா. ஏன்னா நீங்க எதுக்குமே போகாத எதுக்குமே லாயக்கற்ற சூழ்நிலை இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கோம். வெளியே இருந்தாலும் பேச முடியாத லெவலில் நம்ம இருக்கோம், யார் தவறு நினைக்க வேண்டாம். ஏன்னா நான் நிறைய இன்னல்கள்லாம் சந்திச்சிருக்கேன், நிறைய கடந்து வந்திருக்கேன். என்னுடைய வயதுக்கு நீங்க எல்லாம் பெரிய வயது உள்ளவங்க நிறைய கடந்திருப்பீங்க, இருந்தாலும் நான் கடந்து தான் கூட சொல்றேன். இதனால இளைஞர்கள்ட்ட மத்தியில நல்ல விதையுங்கள். எந்த நெல்லு விதைச்ச நெல்ல இருக்க போறோம், புல்லு விதைச்சா புல்ல இருக்க போறோம். ஏற்கனவே நமக்கு புல்லு மாதிரி விதைச்சிட்டாங்க, இன்னைக்கு புல்லத்தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நெல்ல நீங்க விதைங்க, நெல் கட்டாயம் நமக்கு வந்து பலன் கொடுக்கும், சாப்பிடலாம். இது இன்னைக்கு ஆகாது, இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இன்னைக்கு நடக்காது. இன்னைக்கு ஆரம்பித்தால் இது படிப்படியாக உயர்ந்து 18 ஆண்டுகள் குறைஞ்சதாகிறான். ஒரு ஹிஸ்டரி சொல்றான், ஒரு விஷயங்களை உங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா லெனின் புத்தகத்துல படிச்சுனா வரும். என்ன சொல்றாருன்னா ஒரு விஷயங்களை விதைத்தால் அந்த விதை சரியாக பண்பட்டு அவன் வளர்றதுக்கு 18 ஆண்டுகள் ஆகும். அந்த 18 ஆண்டுகள் நீங்க அவனை பக்குவப்படுத்திட்டே இருக்கணும். அப்பதான் அந்த 18 ஆண்டுகளுக்கு அவன் நல்ல பயணத்தை தொடருவான் அப்படிங்கிறது லெனினோட புத்தகத்தை நீங்க படிச்சுனா கிடைக்கும் அந்த வாசகம். சோ இது நம்பர் 2. இரண்டாவதாக இந்த இளைஞர்களுக்கு கல்வியை மட்டுமல்ல சமூக பண்பாடு, நம்ம எந்த நிலைமையில் இருக்கோம், நம்ம எந்த இடத்துல இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கறத கட்டாயம் சொல்லிக் கொடுக்கணும். ஏனென்றால் இவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே சிறு தொழில், அந்த தொழிலை பயன்படுத்தி அப்படியே கொண்டு டாஸ்மார்க்ல கொடுக்கறது. டாஸ்மார்க்ல கொடுத்த உடனே இவன் அரசாங்கம் தள்ளாடாம நிக்குது. அப்ப அரசாங்கம் தள்ளாடாம நிக்கிறதுக்கு நம்மளும் ஒரு காரணமா இருக்கும். இது நான் கண் கூட பார்த்தது. நம்ம பகுதி எங்க பகுதியில அங்கெல்லாம் போகல, எங்க போய் சொல்லலாம், இதை சொன்னா தவறா நினைப்பாங்க, இருந்தாலும் சொல்லித்தான். மாமா கத்தாலம்பட்டில கங்கையா அமை பொறுப்பு பிரசர் எல்லாம் கண்ணீர் அளவுக்கு மாப்பிள்ள, இதுக்கு ஏதாவது வழி இருக்கா, இதுக்கு ஏதாவது சோர்ஸ் இருக்கா, இவங்களை மாத்திரக்கு என்ன சரியா, இன்றைக்கு பெண்கள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதை எல்லோரும் மனதார புரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு மனமாற்றம் ஏற்பட்டுள்ளது. உங்களுக்கு எல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல, இதை நாங்க கண்ணால பார்த்து காதால கேட்டோம். அப்ப அந்த வழி எங்களுக்கும் இருக்கின்றது, இல்லையே நான் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க அதை பார்த்துக்கோங்க, கண்ணால பார்த்துட்டோம். அப்ப பெண்கள் சாப்பிட்டா அந்த குழந்தை எப்படி பிறக்கும், அந்த குழந்தையோட தன்மை என்ன இருக்கும், அந்த குழந்தைக்கு என்னன்னா வாழ்க்கையை பத்தி என்ன தெரியும், இப்படிப்பட்ட முரண்பட்ட தகாத ஒவ்வாத நிலைமைகள்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. அப்ப இதை மாத்தணும்னா முதல்ல பண்பாடை சொல்லித்தரணும், பழக்க வழக்கத்தை சொல்லித்தரணும். இதெல்லாம் ஒரு கடினமான பணிதான். இதை செய்யறதுக்கு நம்ம 20 பேர்ல, 200 பேர்ல, 2000 பேர்ல இப்படியே படிப்படியா கூட்டிகிட்டே போகணும். அப்பதான் இதை வந்து நம்ம முறிகடிக்க முடியுங்கிறது. ஏன்னா தாய்ப்பால்ல வந்து இன்னைக்கு வந்து விஷம் வந்துருச்சுட்டாங்க தாய்ப்பால்ல. அப்ப அந்த குழந்தை எப்படி இருக்கும், அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையா, வீரியமான குழந்தையா இருக்கும், அப்ப அங்கதான் நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம். இரண்டாவது, சமூகத்தில் ஏற்ற இறக்கமான திருமணங்கள் நடைபெறக்கூடாது, இது கட்டாயம். முடிந்த வரைக்கும் இது வந்து வெளிவேசத்துக்காண்டி பேசுற மாதிரி இருக்கும், முடிந்த வரைக்கும் கிட்டத்தட்ட 75% நமக்குள்ளே அந்நியர் சம்பந்தத்தை பண்றதுக்கான வாய்ப்பை உண்டு பண்ண வேண்டும். இது 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 ஒரு பாதை, அதாவது சமூகத்துடைய மாற்றத்துக்கு இதெல்லாம் ஒரு பாதை. அந்நிய அதாவது வெளியில நீங்க போக வேண்டாம், உங்களுக்குள்ளேயே நீங்க வந்து அந்நிய சம்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்பதான் அந்த குழந்தை வந்து வீரியமிக்க குழந்தையாக வரும். ஒரு சயின்ஸ் அறிவியல் சொல்லுது. இது நம் இது இந்த ஏற்ற இறக்கமான கட்டாயம திருமணம் நடத்தவே கூடாது. அப்படி நடத்தினால் அந்த பெண் குழந்தை தவறானவளாக சித்தரிக்கப்பட வேண்டிய சூழல் உருவாகிறது. இது சமுதாயத்துக்கு கண் கூட கேட்டிருக்கேன், காதறிஞ்சு கேட்டிருக்கேன், இலக்கு அதாவது மோசமான வார்த்தை நானே கேட்டு மற்றவங்க பேசும்போது. எந்த அவர்களும் மனிதர்கள், அவர்களுக்கு எல்லா உணர்வுகளும் எல்லா விதமான ஆசைகளும் இருக்கும். அதை செய்ய வைப்பது யார், அந்த பெற்ற தாயும் தகப்பனும் தான், அந்த சமூகம் தான். அதை முதல்ல இவங்க நிறுத்த வேண்டும். இது
கட்டாயம், இது உண்மை, இது நம்ம கட்டாயம் வெளிப்படுத்த வேண்டும், சொல்ல வேண்டும் மக்களுக்கு. இந்த மாதிரியான செயலை செய்யாதீர்கள். சரியான வயதில், சரியான ஏஜில், சரியான மனைவி, சரியான கணவன் வாழ வேண்டும். அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக இந்த சமூகம் மீண்டும் சீரலை நோக்கும். எண்டாய்ப்பு கிட்டத்தட்ட ஒரு பாதையில் புரிதல் இல்லாமல் சொல்லுவாங்க, வெளிவிட அசிங்கமா இருக்கும், பாணி புட்டுநாடு, வேணி புட்டுநாடு அப்படிம்பாங்க. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இதை பேசக்கூடாது, நாவு கூசுது. அதனால பாத்தீங்கன்னா இவருடைய குழந்தை இவர் படிக்க வைக்க மாட்டாரு, அடுத்தவங்க குழந்தைய படிக்க வைப்பாரு, ஏன்னா அவர் மகனா. அப்ப எங்க சமுதாய மாற்றம் இருக்குன்னு முதல்ல யோசிச்சு பார்க்கணும், அதை மாற்ற வேண்டும். இப்ப மாறிடுச்சு இல்லையா, யாரும் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 95% மாறிடுச்சு, ஒரு 5% இருக்கலாம், அதையும் மாற்ற வேண்டும். இது இதனுடைய என்னோட கருத்து. அப்புறம் அவர் சார் சொன்னார் இல்லையா, நம்ம விடுதலை கழகம் அன்புக்குரிய அண்ணன் சொன்னாங்க, அதாவது ஒரு சமூகம் முன்னேறி உள்ளது எர்ற கொள்ளவாடு அப்படின்னு. உண்மை யாரும் இல்ல, எனக்கு இந்த பிரிவே பிடிக்காத ஒரு விஷயம் என் மனசுல பட்டது. ஒரே பாதை ஒரு கல், இது சீனிக்கல்லாம் கருங்கல்லாம், இது வைரக்கல்லா தங்கக்கல்லாம், இதை மட்டும் எடுங்க. இந்த பிரிவினை நமக்குள்ள வேண்டாம். எங்கெல்லாம் வீக்கர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் அதை வந்து பட்டைதிட்டப்பட்ட வைரக்கல் மாதிரி நீங்க வைரத்தை பட்டை தீட்டுங்க. அது எந்த இடத்துல பட்டை தீட்டப்படும் என்னும் நீங்கள் தீர்மானிங்கள். நீங்கள் அரசியல் களங்கண்டவர்கள், உங்களுக்கு கருத்து சொல்ல வேண்டிய சூழல் எங்களுக்கு இல்லை, நீங்க தான் எங்களுக்கு கருத்து சொல்லணும். அந்த மாதிரி இடத்துல இருக்கோங்க, என்னோட சின்ன கருத்தை பதிவு பண்றேன், அதுக்காண்டி நீங்க பாடுபடுங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அதாவது இன்றைக்கு அரசியல்ல நமக்கு ஒரு எம்எல்ஏ கூட இல்லை. இது எனக்கு தெரிஞ்சோ தெரியாம என்னோட கருத்தை சொல்றேன். இன்னைக்கு எடுத்துக்கிட்டா நம்ம பகுதியிலேயே நாங்க ஒரு 6 பேர் வந்து 7 பேர் வந்து பிரசிடன்ட் ஆகவும் 5 பேர் வந்து கவுன்சிலர் வந்திருக்கோம். இது ஒரு சுனாமின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த நான் வரப்போய் எனக்கு மேல இருந்து ஒருத்தர் கொண்டு வந்தோம். அப்ப நாங்க இந்த 6 பேர் வரப்போய் தான் மிச்சம் இருக்க 5 பேரை வந்து கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது, இல்ல வாய்ப்பு இருந்திருக்காரு. அப்ப அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் வரக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க கட்டாயம் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் அவன் கல்வியை கத்துக்கிறோம். கல்வியை கத்துக்கிட்டா தான் புரிதல் வரும், தைரியம் வரும், தெம்பு வரும். அந்த கல்வியில தான் எதுவுமே வராது. அப்ப கல்வியை கொடுங்க. கல்வியை கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து அவனுக்கு புண்டான பாதை அமைச்சு கொடுங்க. ஒவ்வொரு பகுதியிலையும், ஒவ்வொரு தொகுதியிலையும், ஒவ்வொரு மாவட்டத்திலையும், தலைநகரையும் நீங்க வந்து இந்த பயிற்சி நடத்துறாங்க இல்லையா, டிஎன்பிசியோட பயிற்சி நடத்தும் அதை மாதிரி தொடங்குங்க. இதுல உடனே நம்ம வெற்றி காண முடியாது. இன்றைக்கு ஆரம்பிச்சு அந்த 10 ஆண்டு கழிச்சு மாற்றம் வரும். 10 ஆண்டு கழிச்சு 10 பேர் பாஸ் பண்ணிட்டோம், தவறு கிடையாது. இன்றைக்கு வந்து ஒரு ஆள் வரட்டும், அப்ப அதுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுங்க. ஏன்னா அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தணும், ஆளுமை அதிகாரம், அரசாங்கத்தை ஆளக்கூடியவளா இருக்கணும், அரசை ஆளக்கூடியா இருக்கணும், அரசே ஆளணும், அரசாங்கத்தை ஆளணும், இந்த ரெண்டு பேர் இருந்தாதான் அந்த சமூகத்துக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஏன்னா இன்றைக்கு சிறு சமுதாயங்கள் இந்த பகுதியில் 18 கிராமங்கள், அதை பேர சொல்ல விரும்பவில்லை, 18 கிராமங்கள் தான் அவங்க இருக்காங்க. ஒரு அணியில் நாங்கள் அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள், 3-1 நாங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களோட நீரோடையில் பயணம் பண்ணி அந்த பயணத்தை பயன்படுத்தி இன்றைக்கு பெரிய லெவல்ல ஆயிருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரியும். அவங்க இருக்கிறது 18 கிராமம் மட்டும்தான் அவங்களுடைய யாரும் சம்பந்தம் பண்ண மாட்டாங்க, எல்லாம் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கு அவங்க படித்த ஒரே காரணத்தினால நல்லா படிச்சாங்க, படிச்சு ஒரு நல்ல வேலை வாய்ப்பில் இருந்ததுக்கு காரணத்தினால இன்னைக்கு வந்து ராமநாதபுரத்தில் இருந்தோ, காயலி இருந்தோ, பெரிய ஜமீன்தார் வீட்டுல சம்பந்தம் பண்றாங்க. அப்ப சம்பந்தம் பண்ணும் போது அதை சொல்லி அவங்க அப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறாங்க. போய் அவங்களும் இன்றைக்கு மேற்பட்ட இடத்தில் வாழ்ந்து இன்னைக்கு வ
சரியான பாதையில வழிவகுத்து கொண்டு இருக்காங்கிறதான் நம்பர் ஒன். இந்த கருத்தை சொல்ல ஆசைப்படுறேன். ரெண்டாவது, அரசியல்ங்கிறது எளிமையானது இல்லைங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு தொட்டுக்கோம்னா பெரிய கரண்ட்ல வச்ச கையை தொட்டமா எப்படி இருக்கும், சாக்கடிக்கும். அந்த மாதிரி அதை தாங்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய பயிற்சிகள் வேணும். ஏன்னா கஷ்டம். ஏன்னா இன்னைக்கு வந்து தோல்வியற்றவர்கள் ஈஸியா எல்லாம் உங்களை விடமாட்டாங்க. அவங்க ஏதாவது உங்களை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க, டச் பண்ணிட்டே இருப்பாங்க. அதை தாங்கிறதுக்கு இவங்களுக்கு எல்லா பக்கமும் எல்லா தைரியம். ஏன்னா நமக்கு வந்து அடுத்த கட்டத்துல ஆள் இல்லைங்க. ஒரு அதிகாரி, ஒரு பிடிஓ, அதுக்கு மேல உள்ள அதிகாரிகள் அப்படிலாம் இல்லைங்க. யாருமே இல்லை. நம்ம தான் அதை சரி பண்ணி போக வேண்டிய சூழல் நமக்கு. அதுக்கு மேல யாருமே இல்ல. அரசியல்ல வந்து எளிமையெல்லாம் யாரும் போய் ஜெயிச்சிட முடியாது. ஜெயிச்சாலும் அந்த பதவியை காப்பாற்றுற கடினமான செயலா இருக்கு. ஏன்னா அவ்வளவு பெரிய கடினம் இருக்கு. இப்ப நான் செய்ய எனக்கு வந்து இன்னொரு பகுதியில இருந்து ஒரு இளைஞர் வருது. எங்க இருந்து வருதுன்னா என்னோட என்னைய பாதிக்கப்பட்டவர், என்ன என் கூட இருந்து விலகப்பட்டவர். அவர் என்ன செய்யறாரு, அவர் போய் அவருக்கு உண்டான அதிகாரி, அவருக்கு சொந்தக்கார போறாரு, இல்ல இனத்தா போறாரு, இப்படி அவரை பயன்படுத்தி நம்மள வந்து டார்கெட் பண்றாரு. நம்ம எந்த இடத்துல வீக்கிறாரு கொஞ்சம். அப்ப நீங்க மனமும் இருக்க வேண்டும், பணமும் இருக்க வேண்டும். இந்த இரண்டும் இருந்தா தான் நீங்க வந்து தலைவனாக முடியும். அப்ப பணம் இல்லைனாலும் கஷ்டம், மனம் இல்லைனாலும் கஷ்டம். நீங்க ரொம்ப ஆளுமையை நான் பெரிய ஆள்லாம் போக முடியாதுங்க. இன்னைக்கு கீழே இறங்கி அவங்களோட மக்களோட மக்களாக, மனிதனாக, மனிதனை மதிக்கக்கூடியவனாக இன்னைக்கு எல்லாம் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேற வழி இல்லைங்க. பக்கத்து கிராமம் வந்து நான் முதல்ல சொன்ன அந்த அமைப்பை சேர்ந்தவங்க, அவங்களோட இன்னைக்கு வந்து நெருங்கிய உறவோடு பழக வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. நீங்க நான் அவன் இவன் அங்க வேலை கிடையாது. நான் ஆண்டவன், நான் ஆண்டுகிட்டு இருந்தவன், நான் பெரிய ஆளு, அதுக்கெல்லாம் வேலை இல்லைங்க. அதெல்லாம் தவிடுபடியாக்கப்பட்டு பல நூறு ஆண்டுகள் ஆயிடுச்சு. நம்ம அதை பெருங்க டப்பா பெருங்க எடுத்தாச்சு, டப்பா தான் இருக்கு, அவ்வளவுதான். நீங்க அதை நம்ம யோசிக்கணும் எல்லாருமே. ஏன்னா நம்ம அதவே சொல்லிட்டு இருந்தோம்னா இன்னமும் நம்ம வந்து பின்னோக்கி போறக்கூடிய சூழ்நிலை தான் வரும். அதனால அந்த பெருங்காய இருந்துச்சா இன்னைக்கு மரியாதை இருந்துச்சு, நீங்க பெருங்காய் இல்ல வெறுண்டப்பா தான் இருக்கு. அது மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம அரசியல் ஆளுமையில வெறுண்டப்பா தான் வச்சிருக்கோம். இதை வந்து முதல்ல அந்த வாசனை இருக்கு, சொல்லிக்கிறது வாசனை
பொருள் இல்ல சாப்பிடுறதுக்கு. இது ஒண்ணுங்க. ரெண்டாவது வந்து அரசியல் களம்ங்கிறது ரொம்ப கடினமான களம். இப்ப அவரு ஒருத்தர் போறாருன்னா அவருக்கு பின்னாடி போறதுக்கு 10 பேருக்கு ஆள் இல்லைங்க, வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்கன்னா அந்த புரிதல் இல்ல. ஏன் இவனுக்கு வேலை இல்லையா பாட்டு போய்கிட்டு இருக்கா, நம்ம வேலை என்ன இருக்கு, இன்னைக்கு விவசாயம் பண்ணணும், நம்ம அதை போன இதை போனோம், அப்படியே அவன் போகணும்னு சொன்னா கூட அவனை தடுக்கிறதுக்கு மாற்று பகுதியில இருந்து ஆல்ரெடியா இருக்காங்க. அவன் வேலை இல்லாம திற நீ அவங்கள போயிட்டு போய் ஏதாவது ஒரு வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவை கேட்கிற நிலைமையில அவங்க மனநில இருக்கு. மற்றபடி அது ரைட்டு, ஒருத்தன் போனா நல்லது, படைக்கு ஒருத்தன் கொடைக்கு ஒருத்தன், எல்லாரும் படைக்கு தலைவன் ஆக முடியாது, எல்லாரும் கொடை பிடிச்சி போனா அந்த காலத்துல படம் சொல்லுவாங்க. அது மாதிரி படை தளபதியா போறது எளிதில்ல. அப்படி போற உனக்கு வந்து இவங்க வந்து ஓடுற மாட்டை கும்பல தட்டாங்க வலிச்சு அந்த மாட்டை விடாத அப்படின்னு தட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்குள்ள பெரியாள்கிட்ட மனம் இல்லை. ஏன்னா அவங்க அதை செய்ய முடியல. நீங்க செய்யும் போது அதை ஏத்துக்கிறக்கூடிய பக்குவம் இல்லை. ஏன்னா நான் செய்யல, இவன் என்ன செய்யல இருக்கு, அது அது சரி, இது மாதிரி பாதையில போட்டு சரி நம்ம போகலாம் போறான் அவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இல்லை. இது இது ஒரு புரிதல். இதெல்லாம் நான் கடந்து வந்தனால இதெல்லாம் கூட சொல்றேன். இத்தனை நம்ம கடந்து வந்திருக்கோம். இந்த பாதையெல்லாம் ஒரு கடினமான பாதை தான், ஈஸியான பாதையில் அரசியல். இளைஞர்களை ஒருங்கிணை பண்ண வேண்டும். அப்ப இளைஞர்களை ஒருங்கிணை பண்ணனும்னா ஒரே முடிவு, 10 கிளாஸ் படிக்க ஆரம்பிச்சானா அவனுக்கு ஒவ்வொரு தாலுகாலையும் இல்ல குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு பகுதியிலையும் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு நீ TNPSC படிடா அப்படின்னு சொல்லணும், நீ படிச்சா பாஸ் பண்ண முடியும்டா அப்படிங்கிற முதல விதைய. அப்படி விதைக்கும் போதுதான் அவனுடைய புரிதல் வரும். சரி நம்மளுடைய நல்ல பாதையை நோக்கி நம்மளை வகுத்திருக்காங்க, அவனுக்கு புரிதல் வரும். அவங்க தாய் தகப்பனுக்கு பரவாயில்ல, நம்ம நம்ம குழந்தைய வந்து பக்குவம் கொண்டு படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் வரும். இது படிப்படியே நாளில் அதன் மூலம் அரசியல் களத்துக்கு நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறது நான் அனுபவப்பட்டத கருத்தை உங்கள்கிட்ட இதை சொல்ல ஆசைப்படுறேன். இது முதல்ல வேணும். ஏன்னா இன்னைக்கு நாங்க இளைஞர்லாம் அப்படிதான் பண்ணோம். அந்த பகுதியில் இருந்த இளைஞர்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி இதை செய்ய ஆசைப்பட்டோம். அதுக்கு மேல கொரோனா அது இதுன்னு போச்சு இல்லையா, நேரம் அத்தாலப்பட்டியிலே இந்த கருத்தை நாங்க ஆரம்பிக்க நினைச்சோம். அந்த ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க கூட மதிய உணவு கொடுக்க ரெடியா இருக்கோம், நம்ம ஊர்ல நடத்துங்க, நமக்கு பாதுகாப்பான ஊர் தான், நாங்க மதிய உணவு கொடுத்தோம், சனி ஞாயிறு இங்க நடக்கட்டும் அப்படிங்கிற அளவுல அவங்க சொல்லியிருக்காங்க. அங்க இருக்க கிரஷர் தொழில் பண்ணக்கூடியவங்க பெரிய நல்ல ஒரு வயபிளா இருக்காங்க. அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க அதை பாத்துக்கிறோம், ஒரு வாரத்துக்கு ஒருத்தர் பண்றோம் இல்ல ஒரு நாளைக்கு ஒரு பண்றோம், இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். அதனால இங்க இருந்து பண்பட்ட பிற்பாடு அதற்கு மேல் படிக்கணும் அப்படின்னா அங்க வரலாம். திருப்பதியில இங்க இருந்து பண்ண ஆப்ரேட் பண்ணலாங்கிறது என்னோட அடுத்த ஒரு கருத்தா இதை சொல்றேன். இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா அந்த இளைஞர்களுக்கு நிச்சயமாக நல்ல நெறிமுறையான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தீங்கன்னா அரசியலையும் வருவாங்க, ஆளுமையிலையும் வருவாங்க. நீங்க முன்னாடி போனா உங்க பின்னாடி வருவாங்க, இல்ல உங்களுக்கு ஆலோசனை சொல்லி அதுக்கு மேலே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி வர்றவங்களை அரவணையுங்கள், அவங்களை பாராட்டுங்கள், அவங்களை ஊக்கப்படுத்துங்கள். இரண்டாவது பொருளாதாரம் முக்கியம். எது போனாலும் பரவாயில்ல, பொருளாதாரம் முக்கியம். ஏன்னா பொருளாதாரமே எதுவுமே செய்ய முடியாது. இன்னைக்கு அரசியல் ஈஸி இல்ல. இப்ப போயிட்டோம்னா 10 லட்சம் 5 லட்சம் நம்ம எதுவுமே குறைஞ்சபட்சம் ஒரு ஊராட்சி தெரிஞ்சது அந்த அளவுக்கு தேவைப்படும். அது இல்லைன்னா அந்த இடத்துக்கு போக முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பணம் வேணும். அதனால பொருளாதாரம் இல்லாமல் எதுவுமே இல்லை. சுக்கர் இல்லாமல் சூரியன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அத்தாலஜில. அது மாதிரி சுக்கரன் வேணும். சுக்கரன் இருந்தால் தான் நீங்கள் சூரியன் தலைமை பண்பை அடைய முடியும். அப்ப தலைமை பண்பு அடையிறதுக்கு கட்டாயம் பொருளாதாரம் நிச்சயம் வேண்டும். பொருளாதாரத்தை நம்முடைய கரும்பு அறுவடை இயந்திரம் வச்சிருக்காங்க 3 கோடி அதனுடைய எஸ்டிமேட். அவங்க கூட போய் ஒரு நாள் நான் வந்து புதன் சந்தை அருகிலே நான் தங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. மேரேஜுக்கு போயிட்டு ரொம்ப தெளிவா அன்னைக்கு நைட் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அருமையான வார்த்தை சொன்னாங்க, நீங்க இப்படி போனா அதை வந்து இலக்கு அடைய முடியாது, ஒரே ஒரு பாயிண்ட் கையில் எடுங்க. என்ன பாயிண்ட் அப்படின்னா, முதல்ல ஒரு பகுதிக்கு ஒரு கல்யாண மண்டபம், அந்த கல்யாண மண்டபத்தில் ஒரு 1000 சேர், ஒரு நபருக்கு 10,000 ரூபா. அந்த 10,000 ரூபா எத்தனை பேர் வர்றாங்களோ ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க, இத்தனை பேர் தான் இது போகுது எஸ்டிமேட், 20 லட்சம் வேணுமா, 30 லட்சம் வேணுமா, 50 லட்சம் எஸ்டிமேட் பண்ணுங்க, இல்ல 1 கோடி வேணுமா. 1 கோடிக்கு வந்து எத்தனை நபர், 10,000மா, 30,000மா, 50,000மா, 1 லட்சமா, இது ஒரு காஸ்ட் பண்ணுங்க. இதை மட்டும் பண்ணிட்டு அவங்களை மட்டும் வாங்கி அந்த கல்யாண மண்டபத்தை நீங்க கட்டிடுங்க, நடத்துங்க. அதுல வரக்கூடிய பணத்தை, வருமானத்தை 50% அந்த கல்யாண மண்டபத்துக்கு பயன்படுத்துங்க, மீதம் 30% உங்க சமூகத்தினுடைய கல்விக்கு பயன்படுத்துங்க, மீதம் 20% உங்களுடைய அந்த சேர் ஹோல்டர் வந்தாங்கல்ல அவங்களுக்கு வந்து உதவிகரமாக இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் டெபாசிட் பண்ணா இன்னைக்கு வந்து 1 பைசா வட்டி, 2 பைசா வட்டி, 1.5 பைசா வட்டி கிடைக்கும் இல்லையா. அதர் போல அவங்களுக்கு மாதம் ஒரு 5,000மோ 2,000மோ ஏதோ ஒரு தொகை, இது நீங்க டெபாசிட் பண்ணதுக்காண்டி கல்யாண மண்டபம் கட்டினதுக்காண்டி கொடுக்கப்பட்ட தொகை, இந்தாங்கள் உங்களுக்கு மாதம் சிறு ஊதியம் என்று கொடுங்கள். நிச்சயமாக 1000 கல்யாண மண்டபத்தை நீங்க கட்ட முடியும். அப்படி கெட்டு முதல்ல வரும் என்ன இல்லை, 100 ரூபா கொடுத்தீங்கன்னா அவன் சொல்லிட்டே இருப்பான், அவசரம் இல்லை என்கிட்ட 100 ரூபா வாங்கிப்பான், 100 ரூபா வாங்கிப்பான், 100 ரூபா சொல்லிட்டு இருப்பான். அதை நீங்க கண் கொடுத்து கேட்க முடியாது, காது கொடுத்து கேட்க முடியாது, திரும்ப நீங்க கோப்படுங்க இல்லைன்னா அவன் கொடுத்துருங்க, அப்படி வந்துடும். அது வேண்டும்
வேண்டாம், இது மாதிரி ஆரம்பிங்க. இது மாதிரி ஆரம்பிச்சீங்கன்னா கட்டாயமாக அது மாதிரி செய்தவர் தான் அண்ணன் ஈஸ்வரன். நல்லா தெரிஞ்சுங்க, அன்றைய செய்தவர் தான் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் பின்னாடி இருந்தவங்க தான் நான் சொல்றவங்க எல்லாம். இதைத்தான் அவங்க கிட்டத்தட்ட நிறைய இடங்களை பண்ணிருக்காங்க. இப்ப சமூகத்துக்கு மெடிக்கல் காலேஜ் அதையும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மெடிக்கல் காலேஜ்ல அவங்க பிள்ளைகளுக்கு தான் இந்த வாய்ப்பு அப்படிங்கறத கொண்டு வந்துறாங்க. அப்ப கல்வியில எந்த மாதிரி போகணும், நீங்க பொருளாதாரத்தை எப்படி பெருக்க வேண்டும், இதையெல்லாம் நீங்க செய்ய வேண்டும். அதே மாதிரி விவசாயம் பண்றதை குறைங்க, தொழிலுக்கு மாத்த சொல்லுங்க. எல்லாருமே பொட்டிக்கடை வைக்க சொல்லுங்க, இல்ல ஹோட்டல், இந்த மாதிரி தொழில் மாத்த சொல்லுங்க. நீங்க விவசாயம் மட்டும் பண்ணி ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களுக்கு தெரிய வேண்டிய விவசாயத்துல 30 வருஷம் பயணிச்சிட்டீங்க, என்ன பண்ண முடியும் நினைக்கிறீங்க? அதிகபட்சம் சாப்பிடலாம், ஃப்ரெண்ட் செட்டப் போலாம், வேற எதுவுமே பண்ண முடியாது. நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டோம். நீங்க தயவு செய்து விவசாயத்தை விட்டு தொழிலுக்கு மாறுங்க. அப்படி மாறணும் தான் நாங்க சோளம் விதைச்சுக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு சோளம் சோளக்கஞ்சி கிடைக்காது. அந்த காலத்துல 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சோளக்கஞ்சி கிடைக்காத போது என்ன செய்தோம்னா, ஒரு மேனேஜர் வந்தாரு, டைம் ஆயிடுச்சு, ஒரு கருத்து மட்டும். அந்த மேனேஜர் வந்தாரு, எதுக்கு சோளம் போடுறீங்க, அழிஞ்சு போது திருச்செங்கோடு, அப்ப இதை இப்படியே போக வேண்டாம், இது மாற்றம் கொண்டு வாங்க. என்ன மாற்றம் கொண்டு வரலாம்? போய் காலையில 6 மணிக்கு கிராமத்துல உட்காந்து பேசுறாரு. அதுல ஒரே ஒரு வார சொன்னாரு, ஒரு போர் வண்டி போடுங்க அப்படின்னா. ஐயோ அப்பா, போர் வண்டியா? இதுக்கு இவ்வளவு அந்த நாங்க எங்க போறோம்? நான் லோன் தர்றேன், நீங்க 5 பேர் சேர்ந்து குழுவா போடுங்க. அப்படி நாங்க உருவாக்குனாரு. எத்தனை போர் வண்டி வச்சாங்க, எத்தனை கிட்டாச்சி, எத்தனை ஜேசிபி, இது எல்லாம் அறிமுகப்படுத்தின பெருமை அவ்வளவு தான் உண்டு. அவங்க அதை கரெக்டா பிடிச்சிட்டாங்க. நம்ம பிடிக்கவில்லை, நமக்கு சரியான வழிகாட்டல் இல்லை, அந்த வழிகாட்டதுக்கு சரியான தலைமை இல்லை, தலைவர்கள் இல்லை. இது வந்து வெளிப்படையா சொல்லலாம். யாருமே நான் தான் இந்த ஆளுமை. ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒரு ஆளுமை இருக்கு. நம்ம அமைப்புக்கு அந்த ஆளுமைங்கிறது இல்ல. அதுக்கு வந்து அவர் ஏற்கனவே செந்தில் சார் நிறைய சொல்வாரு, நம்ம ஒரு எம்பியோ எம்எல்ஏ இருந்தா அந்த ஆளுமை நமக்கு வந்துடும், அது இல்லாதனால அது வரல அப்படிங்கிறது செந்தில் சார் நிறைய சொல்லியிருக்காரு. அதை நம்ம வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணணும். அது உண்மையான கருத்து. அது இருந்தால் கட்டாயம் ஆளுமை வந்துவிடும். அது அடையத்தான முடியல. அதை முடியறதுக்கு பல போராட்டங்கள், பல சிந்தனைகள், பல கஷ்டங்கள். ஏன்னா நீங்க சாதாரண அதை அடையணும்னா பல கோடிகள் வேண்டியது. அந்த கோடியை தொடர்றதுக்கு போறதுக்கே ரொம்ப கடினமா இருக்கு. அதனால நான் இந்த மாதிரி ஜூம் மீட்டிங்ல நீங்க வந்து நிறைய ஆர்கனைஸ் பண்ணுங்க. வார ஒரு நாள் கட்டாயமாக நிறைய உறவுகள், நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட், நிறைய பணியில பெரிய அளவுல பயணிக்கிறவங்க. அதே நேரத்துல நம்ம வந்து யாரையும் திட்ட வேண்டாம், யாரையும் வைய வேண்டாம், யாரையும் பேச வேண்டாம். நம்ம பாதை தடம் பதிங்க, அந்த தடம் பதிச்சு பாதையை சுத்தப்படுத்திட்டே போங்க. நிச்சயமாக இன்றைக்கு இல்லாட்டாலும் கட்டாயமாக ஒரு லெனின் சொன்ன மாதிரி 18 ஆண்டுகள் கழிச்சு நிச்சயமாக 1 நபரோ 4 நபரோ 10 நபரோ இல்ல 100 நபரோ எல்லா துறையில நுழையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதெல்லாம் இந்த பாதையை முழுமையாக பயன்படுத்தி எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றும், அதோடு நாமும் அதோடு சேர்ந்து பயணித்து நமக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு அளித்திருக்கு. நன்றி கூடிய விரைவில் நன்றி, வணக்கம்.